வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்க கணியனின் நண்பன், அதனோட புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. நுட்பமாக சிந்தித்து அறிவது. ஆன்சர் நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. 2. தானே இயங்கும் இயந்திரம். ஆன்சர் தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. 3. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் நின்று கூட்டல் இருந்த. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. 4. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். 5. மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. 6. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் செயலிழக்க. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயலிழக்க. 7. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் போக்குதல். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் போக்குதல். 8. எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் அரிது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை டேஷ். ஆன்சர் எந்திரங்கள். 2. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு டேஷ். ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. 3. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டேஷ். ஆன்சர் டீப் ப்ளூ. 4. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு டேஷ். ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்ததாக சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. 1. தொழிற்சாலை. ஆன்சர் எங்கள் பகுதியில் தொழிற்சாலை மூலம் வெளியேறும் கழிவுகள் மிகுந்துவிட்டன. 2. உற்பத்தி. ஆன்சர் சோப்பு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் எங்கள் ஊரில் உள்ளது. 3. ஆய்வு. ஆன்சர் ஆய்வு ஒரு தேடல் வகை. 4. செயற்கை. நாம் நமது மண்ணிலிருந்தே செயற்கைக்கோள்களை அனுப்பும் திறனை பெற்றுள்ளோம். 5. நுண்ணறிவு. ஆன்சர் இயந்திர மனிதர்கள் தங்கள் நுண்ணறிவு திறனை பயன்படுத்தி வேலையை முடிக்கின்றன. அடுத்ததா குருவினா. 1. ரோபோ எனும் சொல் எவ்வாறு உருவானது. ரோபோ உருவாக அடிப்படை நிகழ்வு. 1. செக் நாட்டை சேர்ந்த காரல் சேப்பக் என்ற நாடக ஆசிரியர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். 2. அதில் ரோபோ எனும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். 3. அந்நாடகத்தில் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக காட்சிகளை அமைத்திருந்தார். இந்நிகழ்வே ரோபோ எனும் சொல் உருவாக அடிப்படை நிகழ்வானது. 2. டீப் ப்ளூ மீத்திறன் கணினி பற்றி எழுதுக. டீப் ப்ளூ ரோபோ. 1. ஐபிஎம் எனும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி தான் டீப் ப்ளூ. 2. இது 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்ப்ரோ என்பவருடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அடுத்ததாக சிறுவினா. 1. எந்திர மனிதனின் பயன்களை விளக்குக. 1. தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்தல். 2. மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டறிதல். 3. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்தல். 2. துருவ பகுதிகளில் ஆய்வு செய்ய எந்திர மனிதர்களை அனுப்புவதன் காரணம் யாது. ஆன்சர் துருவ பகுதிகளில் நிகழும் தட்பவெப்பநிலை மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றதல்ல, எனவே அப்பகுதிகளில் ஆய்வு செய்வதற்கு எந்திர மனிதர்களை அனுப்புகிறார்கள்.
அடுத்ததா சிந்தனை வினா. உங்களுக்கென்று ஒரு எந்திர மனிதன் இருந்தால் அதை எதற்கெல்லாம் பயன்படுத்துவீர்கள் என சிந்தித்து எழுதுக. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை பிக் பண்ணிக்கலாம். 1. விண்வெளிக்கு என்னை அழைத்து செல்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும், வாகனம் ஓட்டுவதற்கும், இராணுவத்தில் உயிர் பலியாவதை தடுக்கும் பணிக்கும் அனுப்புவேன். போக்குவரத்து காவல்துறைக்கு பதிலாக ரோபோவை பயன்படுத்துவேன். கட்டிட வேலைகள் செய்வதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும், வன விலங்குகள் நடமாட்டம் அறிவதற்கும், என்னோடு விளையாடுவதற்கும், வீடு அலுவலகம் நிறுவனங்களுக்கு காவல் பணி செய்வதற்கும், கல்வி கற்றுத்தருவதற்கும், கழிவறையை சுத்தம் செய்வதற்கும், ஆழ்கடலில் மனிதன் செல்லாமல் ஆய்வு செய்வதற்கும் ரோபோக்களை பயன்படுத்துவேன்.